நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்ட் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வர இருக்கிறதை ஒட்டி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு டிவி சேனல் வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாச்சு. அந்த ஆடுக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த பூனம் பாண்டே அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Why settle for a teacup? Well, you can add... கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச்சில் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த மேட்சுக்கு இந்தியா பாகிஸ்தானில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உலக அளவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மேட்சை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வர ஜூன் 16 இந்தியா பாகிஸ்தான் விளையாடக்கூடிய 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான அந்த போட்டி வந்து நடக்க போகுதுங்க. இந்த போட்டியை பாகிஸ்தானில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிற ஒரு டிவி சேனல் வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆட் பற்றின ஒரு முழு விவரத்தையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த ஆட் வந்து சமூக வலைதளங்கள் ரொம்பவே பரவலாச்சுங்க. அபிநந்தன் வர்தமான் அவர்கள் வந்து லைட்டாக கிண்டல் பண்ணி பேசின மாதிரி தான் அதில் இருந்தது. அந்த ஆடை வந்து நம்ம இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான பூனம் பாண்டே அவங்க ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்களை போட்டாலே அது வந்து ரொம்ப வைரலாகிடும். ரொம்ப சென்சேஷனலாக ஒரு நியூஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவங்க பேசிக்காக ஒரு கிளாமர் மாடல் ப்ளஸ் ஒரு நடிகையும் கூட. பாலிவுட் படங்கள்லையும் தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 கேலண்டர் ஷூட்க்கு வந்து அவங்கள வந்து மாடலாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்க போடக்கூடிய ஃபோட்டோஸ் அவங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் சமூக வலைதளங்களை எப்போவுமே ட்ரெண்டிங் தாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க இந்த ஆடை வந்து அப்படியே காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு பாகிஸ்தான் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, அவங்களுக்கு என்ன டீ கப்பு தானே வேணும், எதுக்கு ஒரு கப்பு, நான் 2 கப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உள்ளாடையை கலட்டி கொடுத்துட்றாங்க. அதை நீங்களே பாருங்களேன் வீடியோவில். ஏற்கனவே பாகிஸ்தான் தரப்புல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த விளம்பரமே வந்து பயங்கரமா வைரலா இருந்தது. இப்ப அதுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி பூனம் பாண்டே அவர்கள் உருவாக்கின இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களை ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. வழக்கம் போல பூனம் பாண்டே அவர்கள் போடக்கூடிய வீடியோவாகட்டும் இல்ல இமேஜ் ஆகட்டும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் ஒரு தவறான முறையில நடந்துகிட்டாலும் சரி, இல்ல மேடை நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலும், இந்தியாவை சேர்ந்த பெண்மணியா இந்திய குடிமகளா இந்திய கிரிக்கெட் டீமுக்கு தன்னுடைய பயங்கரமான சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்திய டீமுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய போஸ்ட்ஸும் இவங்க போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டும் பயங்கரமாக வைரலாயிருக்கு. போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்னு ஒரு கூற்று இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இவங்க வந்து நடந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எதை பற்றியும் அவங்க கவலைப்படுறதில்ல, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப தெளிவாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் இருக்க ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, பூனம் பாண்டே அவர்கள் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்லாம் எந்த அளவுக்கு வல்கர் இருக்குமோ அந்த அளவுக்கு வல்கர் வந்து இதில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் டீசெண்டாக தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்ப்பா அதுக்காக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பெண் வந்து தன்னோட உள்ளாடையை கலட்டி காமிக்கிறது வந்து நியாயமாகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். அவங்க பண்ணது சரின்னு நினைக்கிறவங்க சரின்னு கமெண்ட் பண்ணுங்கள், தப்புன்னு நினைக்கிறவங்க தப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள போய் ரீச் ஆச்சுன்னா அவங்க மாற்றிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வந்து நேற்று மழையின் காரணமாக தடைப்பட்டு போச்சுங்க. மழை பெஞ்சதுனால ஒரு பால் கூட போடல. ரெண்டு பேத்துக்கும் இருந்தாங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க பாயிண்ட்ஸை. இனிமேல் வரப்போகிற அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பான முறையில் நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மழையினால் தடைப்பட்டு போச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க எல்லாரும். இதை தொடர்ந்து அங்கே வந்து வெதர் எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் பிரச்சனை இல்லை, மழையெல்லாம் வராது, ஈஸியாக மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. எல்லா ரசிகர்களோட வேண்டுகோளும் எதிர்பார்ப்பும் அதுதான். ஜூன் 16 நடக்க போகிற அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்களா பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் இதுவரைக்கும் எவ்வளோ மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க, எப்போருந்து விளையாண்டுருக்காங்க, இந்த மாதிரி விவரத்தெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ருஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ருஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.